ஔவையார் அருளிய விநாயக ராகவர். சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல விசை பாட பொன்னரை யானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகெரிப்பம் பேழை வயிறும் பெரும்பாரத் கோடும் வேகமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சேர் குடி கொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்பது சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துதிய மெய்யான அற்புதம் இன்ற கற்பக களிர முப்பழ நூகரும் மூஷிக வாகன பொழுதென்னே ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உலந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளின் கோடாயுதா கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளே கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித் இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தென கருளே மதமுரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தார் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டே ஆராதார தங்குச நிலையும் தேரா நிறுத்தி பேச்சுரையறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சுழுமுனை காபாலமும் காட்டேன் மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாவின் நாவில் உணர்த்தேன் குண்டலியதனே கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணனை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் மாதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முகதூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளே புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தேம் கருத்தினில் கபால வாயில் காட்டேம் இருத்தீ
நிதன கருளே என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முந்தே வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளியிரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லையில்லானந்தம் அளித்து அல்லல் களைந்தேம் அருள் வழி காட்டேம் சத்தத்தின் உள்ளேம் சதா சிவம் காட்டேம் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டேம் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டேம் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தேம் கூடுமை தொண்டர் குழத்துடன் கூட்டேம் அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவேத்து தத்துவ நிலையை தந்தனையாட வீத்தக விநாயக விரை கழ சரணே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கழ சரணே தத்துவ நிலையை தந்தனையாண்ட வீத்தக விநாயக விரை கழ சரணே ஏ என்ன ஒரு தத்துவமான விநாயகர் அகவலை அருளியிருக்கின்றார் ஔவை பிராட்டியார். விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் விருத்தம் என்பது இந்த தெய்வமான விநாயகரின் பக்தி கவிதை. இது 10ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தின் போது தமிழ் கவிஞர் ஔவையார் இறப்பதற்கு முன்பு எழுதப்பட்டது. இது அவரது மிகப்பெரிய கவிதை என்று கருதப்படுகின்றது. இந்து ஆன்மீக நம்பிக்கை மற்றும் நடைமுறை பற்றிய அகவலின் விளக்கத்தையும் தெய்வத்திற்கு காரணமான மனித வாழ்வின் போதனைகளின் அம்சங்களையும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனை ஒரு அழகாக கவிதையாக நாம் எல்லோரும் விநாயகரை வணங்கி கேட்டோ பாடியோ படித்தோ இதனை மனதார பிரார்த்தித்து முழுமுதற் கடவுளான விநாயகரை பிரார்த்தித்து அவரின் அருளை பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.